கேடன் லைவ்ல கவுண்டன் எப்படி கிரியேட் பண்றது ப்ராஜெக்ட் பண்ணல பாத்தீங்கன்னா லைக் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜெனரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்டுக்கு வந்து இந்த கவுண்ட் டவுன் வேணுங்கிறத நீங்க வந்து கரெக்டாக டியூரேஷன் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிவர்ஸ்ல இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகணுமா இல்லை ஃப்ரண்ட்ல இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகணுமாங்கிறத நீங்க செட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 அந்த மாதிரி இல்லை 10, 9, 8 அந்த மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து. நோ பேக்ரவுண்ட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ல கிளாக் சுத்துற மாதிரி வரது வந்து வராது. கீழே பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பாத்தீங்கன்னா டைம் கோடுக்கான ஆப்ஷன் கூட இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல கிளாக் ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், நீங்க அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் லொகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க எந்த இடத்துல இது வந்து நீங்க சேவ் பண்ணுமோ நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. உங்க ப்ராஜெக்ட் பண்ணல வந்து கவுண்டன் வந்து கிரியேட் ஆயிடும். அப்புறம் உங்க ப்ராஜெக்ட் பண்ணல இருக்கிற கவுண்டன் வந்து நீங்க கிளிக் பண்ணி உங்க டைம் லைன்ல வந்து நீங்க பிளேஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்டன் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இதே மாதிரியே கேடன் லைவ்ல என்னென்ன எஃபெக்ட்ஸ் நம்மளால பண்ண முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல ஷோ ஆகிற இந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க.